தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மனையடி சாஸ்திரம் பார்க்குறாங்க, அதை எதுக்கு பார்க்குறதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒருத்தர் ஒரு பூமி வாங்குற அப்படிங்க, அந்த பூமி வாங்கி அதில் கடக்கால் போட்டுங்க, அப்புறம் ஒரு வீடு எழுப்பும் போது அதுக்கு மனையடி சாஸ்திரங்களை பார்ப்பாங்க. நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கமாக போட்டிருப்பாங்க, 10 10 சுபம், 10 11, 10 12, 10 13, 10 14, 10 15, இந்த மாதிரி 10 16, 10 17ன்னு இதை 60 40 வரைக்குமே வருங்க கணக்கு. ஒரு ஒரு நுக்கும் என்ன பலன்கள், இந்த அளவில் இந்த அளவில் நீளம் அகலம் இந்த மாதிரி செய்யலாங்க. பொதுவாக வீடு ஆகப்பட்டது சதுர வடிவில் இல்லாமல் செவ்வக வடிவில் இருந்தால் நல்லதுங்க, அது வளர்ச்சிகள் ஆகப்பட்டது நல்லாயிருக்கும். குபேர் மூலம் வசந்திருக்கோணுங்க, டேங்க் குபேர் மூலம் வச்சுக்கோணும். இந்த மாதிரி பொதுப்படியான விஷயங்களை பார்த்து நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னாவே ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, நல்லாயிருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான திசைகள்னு இருக்குது, அந்த திசைகளை கணக்கிட்டு எடுத்து ஜாதகங்கள் படி வைக்கணுங்க. அப்படி நீங்கள் திசைகளை கணக்கிட்டு அந்த ராசிக்கு உண்டான, பொதுவாக கிழக்கு சூரியன் வாட்ச் போடிங்க நல்லாயிருக்கும், அப்படி இதில் செஞ்சுக்கலாங்க, அப்படி பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய மன விருப்பங்களை பொறுத்து தாங்க. இன்றைக்கி ஒரு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அந்த பெரியவங்க சொல்கிற பேச்சை நம்ம ஏற்றுக்காமல் தானுன்ற ஒரு நிலைகளில் நம்ம செய்யும் போது என்ன ஆகுனா, ஒரு 10 15 வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்து அப்புறம் ஏதோ ஒரு காரணங்களுக்கோசரம் அந்த வீடு விற்று போட்டு வெளியே வந்துடுவீங்க. ஸோ இது இல்லைங்க வாழ்க்கை, இதை மீறி இருக்குது ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த பெரியவங்களுக்கு வந்து அனைத்தும் தெரியும், பெரியவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு டிக்ஷனரி மாறிங்க, அவங்களை கேட்டு செய்யுங்க, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்களை நல்லா வாழ வைக்குங்க, நல்லா உங்களை எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் அவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பெரியவங்களை மதித்து கேட்டு செய்யுங்க. ஸோ அவங்க மனம் குளிரும் மாதிரி நீங்களும் நல்லா வருவீங்க. ஸோ மதித்து வாழ கற்றுக்கோங்க. இந்த ஜெனரேஷன் வந்து பெருசாக பெரியவங்களுக்கு நீங்கள் எவ்வளோமா பேசுகிறேன்னு சொல்கிறேன், இதில் ஒரு சிலர் மட்டும் அந்த மாதிரி இருக்காங்க, எல்லாரையும் குறை சொல்லலைங்க. ஸோ அந்த ஒரு சிலராகப்பட்டவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து நல்லபடியாக இருந்து போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, இது இல்லாமல் இருந்தீங்கன்னா கஷ்டங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.